இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். உலகெங்கும் விற்றிருக்கும் டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க உழைப்பின் பெருமையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு 2 இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையும் உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சில் அன்பால் அனைவரையும் கவரக்கூடிய சூழல் உருவாகும். இருப்பினும் எந்த விஷயத்திலும் அவசர முடிவை தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். புதிய தங்க நகை ஆபரணங்கள் அனைத்தும் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். அண்டை அயலாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதால் தேவையற்ற பிரச்சனைகளையும் கவனமறதியால் வரும் பிரச்சனைகளும் நீங்கள் தவிர்க்கலாம். குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் உருவாகும். குழந்தைகள் உடல்நலில் அதிக கவனம் தேவை. குழந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். காதல் விஷயங்களில் அதிக கவனம் தேவை. காதலால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இல்லையெனில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்பினால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை எந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் வம்பு வழக்குகளை நீங்கள் இந்த மாதத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். தந்தையை உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மாத பிற்பகுதியில் தந்தை உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தைக்கு உடன் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு சுமூகமாக அமையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மாத முற்பகுதியில் மிகுந்த கவனமாக செயல்படுவதனால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களை பற்றிய வீண் பழிகளும் வதந்திகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சரியாகும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 1, 2, 3, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயரை நீங்கள் ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும்.